நினைக்கிறீங்க நீங்க? ஏதோ தானோனு வேலை செய்யலாமா? இந்த ரேன்சர் லாஸ்டா வரும். ஒரு ஊர்ல ஒரு கார்பெண்டர் இருந்தாரு. அப்போ அவர் வந்து அவர் பாஸ் கிட்ட சொன்னாரு, நான் இனிமேல் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இனிமேல் ஒர்க் பண்ற விட்டுருக்கு, நான் வீட்டில் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாஸ் வந்துட்டு, நீ 30 இயர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு நீ ஒரு நல்ல கார்பெண்டர் தானே, எதுக்கு வேலையை விடுறீங்க அப்படின்னு அந்த பாஸ் கேட்டாரு. இல்ல என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு இஷ்டம் இல்ல, நான் வீட்டுல இருந்தே சும்மா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பெயிண்ட் விட்டு எல்லாத்தையும் டிசைன் மட்டும் பண்ணி அந்த கார்பெண்டர் மட்டும் அந்த வீட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு, சரியா விட்ட வாங்கல, அதுக்கப்புறம் சரியா டிசைன் பண்ணல, சரியா பெயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தானோன்னு ஏதோ முடிச்சுட்டு, சார் நான் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து அந்த கீயை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த கீயை அந்த கார்பெண்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. நான் இதை உனக்காக தான் நான் இதை கட்டியிருக்கேன், இதை நீனே வச்சு, இதை நீ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கார்பெண்டர் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ தானோன்னு பெயிண்ட் அடிச்சுட்டு நீ சரியா விட்டு வாங்கல, சரியா டிசைன் பண்ணல, சரியா பெயிண்ட் அடிக்கல, இப்போ வர பெயிண்ட்டுக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு, வுட்டுக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு, டிசைனுக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு, இது எனக்குன்னு தெரிஞ்சா நான் ஒழுங்கா பண்ணியிருப்பேன் ஐயோ அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ அதோட ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவர் பார்த்தீங்களா, அவருக்குன்னு இருந்தா அவர் ஒழுங்கா செய்வாரு, ஆனா மத்தவங்களுக்கு இருந்தா அவர் வந்து ஏதோ தானோன்னு வேலை செய்வாரு. இனிமேல் நீங்க ஏதோ தானோன்னு வேலை செய்யக்கூடாது, கரெக்டா வேலை செய்யணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.